Thank you.
Amen.
பிதாமுருதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆட்டை எடுக்கிறது நான் என்னை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன்.
இறை ஆட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களும் உள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள், ஏனெனில் இது முதல் இறை ஆட்சி வரும் வரை திராட்சை பழரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி. எனவேதான் இதை பாக்கிய செல்வம் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள்.
வாக்கியத்தில் வந்து நாம் பெற்றிருக்கிறோம். திருத்தந்தை இரண்டாம் ஜான் கோவில் 2000 ஆண்டை துவங்கி வைத்தோம். நம் ஆண்டவருடைய ரா உணவு இல்லம், நம் ஆண்டவர் எந்த இடத்தில் வைத்து தன் சீடர்களோடு ரா உணவை கொண்டாடினாரோ அந்த இடத்தில் 2000 ஆண்டு ஜூபிலியை தொடங்கி வச்சிருக்கிறான். இயேசுவுடைய உடலை தாங்கிய முதல் நற்கருணை வேளை அன்னை மரியாள். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக என்று சொல்லி தொடங்கி வைத்தார். ஏன்னா நற்கருணை தான் நம்முடைய வாழ்விலும் எல்லாமே. நற்கருணை மட்டும் எடுத்துக்கோனா கத்தோலிக்க கிறிஸ்தவம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு வச்சுக்கோ மேம், நற்கருணை மட்டும் நம்ம தூங்கி ஓரத்துல வச்சிருவோம். நம்ம கோயில்ல வர என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கடவுள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய செல்வம் இயேசுவை சந்தனம் கொண்டாடுங்க. அவர் கட்டளை கொடுத்தார். அவர் கொடுத்த கட்டளை அன்பு செய்யுங்கள், என்னோட இதை நினைவாக செய்யுங்கள். இதை நம்ம சினமும் கொண்டாடுவோம். அந்த இஸ்ராயல் மக்களுடைய வீடுகளை பழைய பாஸ்காவின் ரத்தம் காத்தது போல அண்டவர் உங்க ரத்தம் எங்களை காக்கட்டும், உங்க ரத்தம் எங்களை கழுவட்டும், உங்க ரத்தம் எங்களுக்கு புது வாழ்வு தரட்டும் என்ற திருப்பலியிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். இது நமக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவின் உடல். எல்லாரும் இது எனக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவின் உடல். எல்லாருமே வாயிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு கையளிக்கப்பட்டது. இது எனக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம். அதை உரிமையோடு நம்ம கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய மண்டாட்டுகளை எழுதுவோம். நம்பிக்கையாண்டை கொண்டாடும் வேளையில் என்
Thank you.
ஆங்கூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெய்யுமாறு வனவாகுக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவனாகிய தந்தை தூய
Yeah.
இறைவா உமக்கு நன்றி, கருணை
உதவுவாம் இறைவா, ஆன்மோனவாம், நற்கருணை எங்களுக்கு தந்தே.